ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடர் திரு பழனி முருகன் ஐயா அவர்கள். ஆன்மீக பரிகாரம் சேனல் ஆரம்ப காலகட்டத்தில் ஐயாவோட வீடியோ தினம் தினம் நம்ம சேனலில் வரும். நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. புது வியூவர்ஸாக இருந்தால் அவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப ஒரு திறமையான ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். திருவான்மையூரில் ஐயாவோட அலுவலகம் இருக்குது. நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து ஐயாவை ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து சந்திக்கலாம். இன்னைக்கு வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ற, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம். நலமே ஐயா. இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனை சாபம் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஒரு மனைக்கு வந்து சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது எத்தனை வகை சாபங்கள் இருக்கும் ஒரு மனைக்கு? அப்படி ஒரு மனையில சாபம் இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு காமிச்சு கொடுக்கும்? அதாவது இந்த சாபம் அப்படிங்கிறது வந்து சாப பாவ கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து மண் சாபம், மனை சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து இது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அப்போது மண் மனை, இந்த மண் மனை குற்றம் ஏற்படும் பொழுது இதில் வந்து சாப குற்றங்கள், பாவ குற்றங்கள், கர்மா குற்றங்கள் என்ன அதை வந்து வகைப்படுத்தலாம். அப்படி வகைப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மண் மனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முக்கியம் எடுக்கிறது, மனையில் வந்து எப்படி சாபம் வரும்? முதல்ல மனைக்கு எப்படியா சாபம் வரும், மனிதனுக்கு சாபம் வரும், மனைக்கு எப்படி சாபம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கும் பொழுது, ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் சகோதரர் சகோதரிகளாக இருப்பாங்க. அதில் வந்து பங்கு பாக பிரிவினை வருது. பங்கு பாக பிரிவினை வரும் பொழுது சிலர் ஆசை ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர்த்துக்கு அந்த பங்கு பாகத்தை கொடுக்க மறுக்கிறது, இல்லை அவங்களுடைய பங்கை சேர்த்து இவங்க அபகரிச்சிக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு சேர வேண்டிய அந்த சொத்தான அந்த மண்ணையோ மனையோ வீடையோ இவங்க அபகரித்து அதை அவங்க வைத்து கொள்ளும் பொழுது அந்த பாதிக்கப்படக்கூடிய நபரானவர் விடக்கூடிய சாபம். எப்படி வாங்க, இனிமேல் நீ எனக்கு இந்த இடத்த நீ தரலையில, நீ நல்லா இருந்துருவியா? நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடும். இந்த வீடு உனக்கு வந்து விளங்காமல் போயிடும், இந்த பூமி வந்து உனக்கு விளையாமல் போயிடும், இந்த மண். அதனால் நம்ம வீட்டில், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை வாரி தூத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்ணை வாரி தூத்திட்டான்டா பலாக போடுஞ்சுட்டு. அந்த ஏன் அந்த மண்ணை வாரி தூத்துறாங்க அப்புடின்னா, உனக்கு வந்து இன்று முதல் உனக்கு இறங்கு முகம், நீ வந்து விருத்தியாக முடியாது, உனக்கு வந்து சந்ததி இருக்காது, வளர்ச்சி இருக்காது, வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்திப்பேன்னு சொல்லிட்டு, அல்லலுற்று ஆற்றாரின் அழுதகண்ணீர் என்றோ செல்வத்தை அளிக்கும் படை என்ற வள்ளுவப்பெருந்தையை சொன்ன மாதிரி, உன்னால் பாதிக்கப்பட்ட விடக்கூடிய சாபமானது, அதாவது வீடை சுற்றி, வீட்டை சுற்றி மனை, அது வந்து அந்த சாபத்தை அந்த மண்ணானது தாங்கும், அந்த மனையானது தாங்கும். அந்த மனை அதை உள்வாங்கிருச்சு அப்படின்னா அந்த மனை வந்து சாப மனையாக மாறிடும். அதில் யார் வந்து வசிக்க வந்தாலும் அந்த மனை அவர்களை தண்டிக்கும். முதல்ல வந்து அந்த சாபத்துக்குள்ளாடும், அதில் விருத்தியாக முடியாது. அதில் வந்து அந்த சாபம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம சொல்கிறது, அவங்க வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதுக்கடுத்து அந்த மனையை சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணவன் மனைவிக்கு வந்து குழந்தை இல்லை, மலட்டு மனைன்னு அதுக்கு பேர். மலட்டு மனையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க இருந்த வாரிசு இல்லாத தோஷத்தில் அந்த மனை அவங்களுக்கு வந்திருக்குது. அதை அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த 12வது படிக்கக்கூடிய பையன் அவனும் இறந்துட்டான், அவங்களுக்கும் வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மனை சாபம் அவங்கள பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த வந்து ஒரு பில்டர்ஸை விற்றுட்டு போகிறாங்க. விற்றுட்டு போகிற அவர் அதை வாங்கி ஒரு 4 வீடு கட்டுறாரு. 4 வீடு கட்டி 4 வீடை விலைக்கு விற்கிறாரு. அதில் 4 பேர் விலைக்கு வந்த குடியிருந்தவங்களுக்கு 4 பேர்த்துக்குமே குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அவங்க அவனை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ இது என்னடா, இந்த எல்லாம் வாஸ்துப்படி சரியாக இருக்குது, ஆனால் அவர்களுக்கு அந்த வாரிசு இல்லாத தோஷமானது பிடித்து விட்டது. அப்போ அந்த மனையானது தன் சாபத்தை உள்வாங்கி அதில் வசிப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறது. இது எந்த மாதிரி வகையான தண்டனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படிலாம் தெரியலாம், முதல்ல வந்து பிணியாக வரும், நோய் நொடிகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி அவங்களுக்கு வரும். ஊனா வந்து உடல் ஊனமுற்ற, அதாவது அவங்களுடைய வாரிசுகள் வந்து இல்லாமல் போவதற்கு, குழந்தை பேர் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு வரும். வளர்ச்சி இருக்காது.
ஏதாவது சதா சத்துரு உபாதையில் இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனை வந்து சாபத்துக்குள்ளான மனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த மனை வந்து தானாகவே தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப சிரமப்படும். அதனால தான் எந்த ஒரு மனையை நம்ம தேர்ந்தெடுத்தாலும், எந்த ஒன்று மண்ணையை தேர்ந்தெடுத்தாலும், முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த சாப பாவ கர்மாவை நிவர்த்தி செய்து விட்டுத்தான் அந்த மனையில் நாம் குடியேற வேண்டும், நாம் வசிக்க வேண்டும், வாழ வேண்டும். இல்லை என்றால் அதற்கு வந்து நாம் பிரச்சனைகளை சந்தித்தே நாம் ஆவோம். அதனால் நம்ம ஏகப்பட்ட இன்னல்கள் நமக்கு நட வாய்ப்பு இருக்குது. இந்த மனை குற்றம் அப்படிங்கிறது இந்த சாபம் மட்டும், அதாவது மனிதர் விடக்கூடிய சாபம் மட்டும் நான் சொல்லுவதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு வந்து விருட்ச சாபம் வரும், பட்சி சாபம் வரும், மிருகங்கள் சாபம் வரும், ஜந்துகளுடைய சாபம் வரும். ஏன்னா ஒரு தவளை சாபம் விட்டு ஒரு வீடு ஒழிஞ்சிருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், குருநாதர் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி தேள், நண்டுவாக்குழி, அரவக்குழி, அரவம், பாம்பு, அதே மாதிரி சர்ப்ப மனைன்னு இருக்குது, நாகசாபம்னு சொல்லுவாங்க. இந்த நாகசாகத்தினால் நிறைய குழந்த வீடுகள்லாம் வந்து அல்லல் பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு சொந்தமான வீடு, ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் ஒரு வீட்டில் வந்து அந்த வீடு வந்து பால்காய்ச்சி குடியேற போகிறாங்க. அந்த பால்காய்ச்சல 4:30 மணிக்கு தலைவாசலை கருணாக படம் எடுத்து ஆடி யாரையுமே உள்ளே விடலை. உடனே எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, எல்லாம் இவங்க வந்து மஞ்சள் கிழங்கு இந்த பலகாரங்களோட அந்த வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னு உள்ளே போகிறாங்க, நாகம் விடவே இல்லை அவங்கள. அந்த நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரி. அப்போ அது நான் சொன்னேன், ஏற்கனவே இருந்துச்சே, ஐயோ அது மனை உங்களை உண்டு இல்லையே நாய்க்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பெரிய ரெமிடி சொல்லி பரிகாரம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இது பண்ணாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கையே சில சாப பாவங்களை அந்த மனைக்கும் அந்த மண்ணுக்கும் கொடுத்துரும், அதுவே அவங்கள வந்து தண்டிக்கவும் செய்யும். அதனால் இந்த மனையை தேர்ந்தெடுக்கிறது, மண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு சொத்தை வாங்குறதுக்கு போய் நீங்கள் வில்லங்கம் போட்டு பார்க்குறீங்களே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், இந்த சொத்தில் வந்து ஒரு அட்வொகேட்டிட்ட கொடுத்தோ ஒருத்தர் கொடுத்து இந்த சொத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது வில்லங்கம் இருக்குதா, சட்ட சிக்கல்கள் நாளைக்கு வருமா அப்படின்னு நீங்கள் பார்க்குற நீங்கள் அந்த சட்ட சிக்கல்கள் வருவதற்கு முன்னாடி இந்த இந்த மனையில் இந்த மண்ணில் எந்த வில்லங்கமும் இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம், எந்த சொத்தை நீங்கள் வாங்கினாலும் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த சொத்தில் ஏதாவது பாப சாப கர்மா இருக்குதா அப்படிங்கிற முதல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு ஜோதிடரோ வாஸ்துக்காரோ யாரோ தெய்வ அருள் பெற்றவரோ யாராவது ஒருத்தர் மூலமாக நீங்கள் முதலில் அதை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம்தான் அந்த பூமி மண் மனை அந்த வீடுகளை நீங்கள் வாங்க முற்படணும். ஏன்னா நிறைய பேர் வாங்கினதுக்கப்புறம் தான் துயரத்துக்கு உள்ளாகிறாங்க, முதல்ல தெரியறதில்லை. வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படின்னு தெரியாமல் போச்சுங்க, அப்படின்னு தெரியாமல் போச்சுங்க, அதை அந்த அந்த என்றைக்கு அந்த சொத்து அவங்க கை மாறுதோ அதில் இருந்து அவங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலையும் அந்த மனையிலையும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்குள்ளே படாத பாடுபட்டு நொந்து நூலாகி அந்த வீடு கையை விட்டு போகிறவங்களுக்கு வந்து, ஏன்னா நிறைய இடங்கள் நிறைய பூமியை நீங்களே பார்க்கலாம், குறையாக கிடக்கும், வீடு கட்ட முடியாது, கெட்ட வீட்டில் குடியிருக்க முடியாது, அந்த மண்ணில் வசிக்க முடியாது, அது ஒரு மாதிரி எல்லா ஒரு துயரங்களும் எதிர்மறை ஆற்றல் வந்து நிற்கும். அப்போது அந் மனை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் அப்படின்னு உங்களுக்கு வரிசையாக கஷ்டங்கள் வந்து அப்படிச்சுன்னா அந்த மண்ணும் மனையும் சாபமனை, பாவமனை, கர்மமனை. அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு அதற்குரிய பரிகாரங்கள், அதற்குரிய வழிபாடுகள், அந்த மண் சுத்தி, மனச்சுத்தி, அகச்சுத்தி, புறச்சுத்தி, ஆத்ம சுத்தி, அந்தராத்மா சுத்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து சுத்திகளும் செய்துவிட்டுத்தான் அந்த மண்ணில் மனையில் நீங்கள் வசிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு துயரங்கள் துன்பம். எனவே அதை செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சியும் என்று நிலைத்து நிற்கும் திருமகள் இல்லம் வந்து அமர்ந்து உங்களுக்கு இன்பத்தை வாரி வாரி வழங்குவார். அதனால் எல்லா மண்ணுக்கும் ஒரு இது இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்குது, அது தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு மனைக்கு சாபம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல தகவலா இருந்தது. நன்றி.